ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு மிஸ்டர் ஜென்சிடி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு குட்டியான ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்டண்ட் கார் தான் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். எஸ், இந்த கார் தான். அது வந்து ரொம்ப குட்டி உண்டு தான் இருக்கும், ஓகேங்களா? எப்பவும் போல இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த கார் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். நவ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து பிரிச்சு பார்க்கலாம், உள்ள எப்படி அந்த ஸ்டண்ட் கார் இருக்கு அப்படின்றத. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது மொத்தமாக ட்ரை ஆகுறது. பாக்ஸுக்குள்ள ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள். யூஎஸ்பி கேபிள் கிடையாதுங்க, இது பின் வேறு மாதிரி இருக்குது. அதாவது இந்த காருக்குன்னு உள்ள பின் ஏதோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பின்னை பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, வந்து யூஎஸ்பி. இங்கிட்ட வந்து ஃபீமேல் போட்டு இங்கே பாருங்கள். இதுதான், இது வந்து காரில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றணும். சார்ஜ் ஏற்றி ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா கார் வந்து பிடிக்கிற செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போவோம். சார்ஜ் ஏறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பத்திரம் வந்து வச்சுக்கணும் நம்ம, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கார் வந்து பார்க்கலாம். எவ்வளோ குட்டியாக வந்து இருக்குது பாருங்க கைஸ். அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக வந்து இதை செஞ்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. ரெண்டு கிண்ணம் மாதிரி இருக்கா. இதை வந்து ஒன்றை வந்து இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கார் ஆன் பண்ணி இதுக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்க, கார் இந்த இதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான கார் அப்படின்றதால ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஓடணும் அப்படின்றதுக்காக மேபி இதை பிளான் பண்ணி இந்த பால் வந்து உள்ளே வச்சுருக்கலாம். ஓகே, அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த பால் எப்படி இந்த கார் போகுது அப்படின்றத இப்போ நம்ம காரை வந்து எடுக்கலாங்க. அதுதாங்க இதில் வெயிட்டு பாருங்க, பார்த்து உடஞ்சடிஞ்சிட போகுது. அவ்வளோதாங்க காரை பாருங்கள், எவ்வளோ குட்டி உண்டாக இருக்குன்னு. இப்போ காரில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இடையில என்ன எழுதியிருக்காங்க, R1 ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு R1 ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு குட்டியான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டயரு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு இருக்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது, டிசி மோட்டர். அதுக்கேமா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் சொருவுறதுக்கு, அதாவது இந்த கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றுறதுக்கான போர்ட் அப்படி தான் நினைக்கிறேன். எஸ், இப்படியே சொருவி நம்ம வந்து பவர் பேங்க்லேயோ இல்லை அடாப்டரை போட்டு நம்ம வந்து லேப்டாப் எதிர வேணால் போட்டு நம்ம சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும் அந்த காரை. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி லைட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு, ரொம்ப மைனூட்டாக சின்னூண்டாக வந்து இருக்குது. இது ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து சார்ஜ் இருக்கான்னு தெரில, ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஓ ஓ ஓ, சார்ஜ் இருக்குங்க, சார்ஜ் இருக்குது, சார்ஜ் இருக்குது, சார்ஜ் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், சார்ஜ் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு அழகாக குட்டியாக கரெக்டாக 1 இன்ச் தான் இருக்குது, அவ்வளோதான் காரு. ஓகேயோ, ரெடி? இப்போ வரேன், இப்போ ஆன் பண்ணுறேன். 1, 2, 3. ஓ அப்பா, இடம் வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால இந்த டேபிள் இடம் பத்தலை, வேறு இடத்துக்கு போயிட்டு எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணலாம். அஜிஜோ கவுந்து வச்சுடா, இதெல்லாம் ஸ்டண்டு கார் போல, அங்கே ஸ்டண்ட் ஆகுது சார். திரும்ப மல்லாக்க மறுத்துக்குது. போதுடா போதுடா, அது போட்டு வேற லெவலில் ஸ்டண்ட்டுக்காரர் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
டைல்ஸில் வலிச்சது அதனால சரியாக போக மாட்டேங்க கைஸ். வலிக்கு வலிக்கு குரூப் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ட்ரெஸ் அடிக்க நம்மளுடைய இந்த குட்டி ஆர்சி ஸ்டண்ட் கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் நல்லா செம ஃபாஸ்ட்டாக வந்து போகுது, அது பாட்டு டரு டருண்டு அது பாட்டு அங்கே நின்றுட்டு போகுது. ஆனால் இதுக்கான ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வந்து இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கார்னால வந்து கரெக்டாக வந்து போக முடியல. அது வேறு அப்பப்போ அங்கங்கே குதிச்சுட்டு குட்டி கார்னு போடுது, அப்பப்போ நிமிச்சு வர மாதிரி இருக்குது. மேடு பள்ளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு அதில் பல்ட்டி அடிச்சு விழுந்துருது. அதுவே சம்டைம் வந்து அதுவே வந்து பல்ட்டி அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எந்திரிச்சிருது. ஸோ வந்து நல்லா தான் இருக்குது இந்த காரு, சார்ஜ் கொஞ்சம் பவர் கம்மியான மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்து வந்து இவங்க கொடுத்துருந்தாங்களே இந்த பால், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டடாக வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து ஆர்சி கண்ட்ரோல்லாம் கிடையாது, அதை பாட்டு எங்கிட்ட இருந்து சைடு போது அது பாட்டு போயிட்டே இருக்கும். இதை வந்து ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பவுல் வந்து க்ளோஸ் பண்ண அப்படின்னா பால் வந்த மாதிரி. ஓகேங்க, இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த காரை ஆன் பண்ணி இந்த பவுலுக்குள்ளே போட்டு இந்த பாலுக்குள்ளே போட்டு எப்படி ஓடுது அப்படின்ற பார்க்கலாமா. ஆன் பண்ணி தலைகீழ வந்து போடணும், நேராக போட்டோம்னு வச்சு விட்ட சைடு இங்கே டப்புன்னு எம்பிடும். ஆன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த பால்க்குள்ளே அப்படியே இந்த இது பாட்டு இந்த கார் அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும், அது பாட்டு நிற்கவே நிற்காது. அதில் அதில் எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் முடிகிற வரைக்கும் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும் அதுக்குள்ளே அப்படியே. இது பாட்டு விட்டோம்னா அது பாட்டு அப்படியே அழகாக சுற்றிக்கிட்டே கிடக்கும். அந்த பாட்டுக்கும் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி நம்மளுடைய சார்ஜ் ஸ்டண்டுக்கார் எப்படி அழகாக அந்த மாதிரி பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் அந்த டப்பாக்குள்ள வந்து அதோட பேட்டரி பவர் நிற்கிற வரைக்கும் அது பாட்டு இப்படியே சுற்றிட்டே கிடக்கும் உள்ளவே. சார்ஜிங் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே வந்து ஸ்லோ ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அமேசான் வந்து பை பண்ணியிருந்தால் போயிட்டு நீங்களும் வாங்கிக்கிறதா தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து வேறு என்ன டாய்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு வீடியோ மட்டும் மறக்காமல் உங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் மேக்ஸிமம் மிஸ்டர் சென்சிட்டி. நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா